வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் 11 பாவகம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜாதகத்தில் வந்து 12 பாவகங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாவகமும் ஒன்றொன்றை குறிக்குது. நம்ம இன்றைக்கி வந்து 11 பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பற்றி நல்லா ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு உதாரண ஜாதக கட்டம், சிம்ம லக்னம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து இந்த மிதுனத்துடைய வீடு தான் 11 வீடாக வருது. இப்போ இந்த 11 பாவக அதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகருக்கு நல்ல லாப வரவுகள் நல்லா வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 11 பாவக அதிபதி வந்து எங்கெல்லாம் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 இடம், 9 இடம், இல்லை 11 கூட இருந்தாருன்னா அவருக்கு ஜாதகருக்கு நல்ல லாப ஆதாய வரவு வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 11 பாவக அதிபதி வந்து 4 இடத்துல போய் இருந்தார் அப்படின்னா 4 இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுகஸ்தானம், அங்கே போய் அவர் இருந்தார். இல்லை 4 அதிபதி வந்து 11 இருந்தார் அப்படின்னா அவருக்கும் நல்ல ஆதாயம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து இந்த 11 அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கும் நல்ல ஆதாய வரவு, லக்னாதிபதிக்கும் 11 அதிபதிக்கும் ஒரு தொடர்பு. லக்னாதிபதி போய் 11 இருந்தாலோ, 11 அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தாலோ, ஆக 11 இடத்தை பார்த்த கிரகங்கள், 11 இடத்துல இருந்த கிரகங்கள், 11 அதிபதி அதெல்லாம் நல்லா பலம் பெற்று ஒரு உச்சம் பெற்று அப்படியெல்லாம் இருந்தது. இல்லை 11 இடத்துல ஒரு உச்சம் பெற்ற கிரகமெல்லாம் இருந்தது அப்படின்னா நல்ல ஆதாய பலனை நல்லாவே சொல்லலாம். அடுத்தது இந்த 2, 9, 10 அந்த ஸ்தானங்களோட அதிபதிகள்லாம் போய் இந்த 11 வீட்டில் இருந்தாலோ, இல்லை 11 அதிபதி வந்து இவர்கள் வீட்டிலலாம் இருந்தாலோ, அப்பவும் வந்து அந்த ஜாதகருக்கு நல்ல ஆதாய வரவு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த 11 இடத்துல எந்த கிரகம் வந்து நல்லா பலம் பொருந்தி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த கிரகத்தை வச்சும் நம்ம பலன் சொல்லலாம். 11 இடத்துல வந்து இப்போ சூரியன் பலம் பொருந்தி இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு தந்தையினால ஆதாயம், சந்திரன் பலம் பொருந்தி இருந்ததுன்னா தாயினால ஆதாயம், இப்போ செவ்வாய் வந்து பலம் பொருந்தி இருந்தது அப்படின்னா சகோதரர்கள்னால ஆதாயம், இப்போ புதன் வந்து பலம் பொருந்தி இருந்தால் ஒரு கற்ற கல்வியினால அல்லது வியாபாரத்தினால அல்லது ஒரு மாமன் வர்க்கத்தினரால் ஆதாயம், இப்போ குரு பகவான் பலம் பொருந்தி இருந்தால் பிள்ளைகளால் ஆதாயம், சுக்கிரன் பலம் பொருந்தி இருந்தால் வாகனங்கள்னாலேயோ இல்லை கலத்திரத்தினாலேயோ மனைவி அல்லது கணவனாலேயோ ஆதாயம், சனி பகவான் பலம் பொருந்தி இருந்தார் அப்படின்னா வேலையாட்களினால் ஆதாயம், ராகு கேதுக்கள் பலம் பொருந்தி இருந்தால் நீச்சர்களால் ஆதாயம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பலனை எடுத்துக்கணும். அடுத்தது வந்து இந்த லாபம் வந்து நமக்கு எந்த திக்கிலிருந்து வருது, எந்த திசையிலிருந்து வருது அப்படிங்கிறது 11 இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்திலேருந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு திசையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 அதிபதி வந்து அவருக்கு எந்த திசையோ அந்த திக்கிலிருந்து லாபம் வரும் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 11 இட அதிபதி வந்து ஒரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, இல்லை மறைவு ஸ்தானாதிபதிகள் வந்து இந்த 11 இருந்தாலோ, 11 வந்து ஒரு பலமில்லாத நீச்சம் முதலான கிரகங்கள் இருந்தாலோ இந்த 11 இடத்து பலன் வந்து கிடைக்காது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது ஒரு ஜாதகம் மூலம் ஒரு 11 பாவகத்தின் வழியாக நாம் எதை எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை தெரிஞ்சுக்கலாம், லாபத்தை தெரிஞ்சுக்கலாம், தொழிலினால் அவருக்குள்ள லாபம், அவருடைய செல்வாக்கு, அவர் கற்ற கல்வியினால் உள்ள பலன், அவருடைய மூத்த சகோதரங்கள், இளைய சகோதரங்களை வந்து 3 இடம் வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். லக்ன பாவகத்திலிருந்து இது வந்து மூத்த சகோதரங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த ஜாதகருக்கு 2வது திருமணம் இருந்தால் அந்த இளைய மனைவியை பற்றியும் இந்த 11 இடம் வழியாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம இந்த 11 இடத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த 11 இடம் வாயிலாக நண்பர்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சிலருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நண்பர்களால் நல்ல ஆதாயம் இருக்கும், உறவினர்களால் கூட இருக்காது, நண்பர்கள் நல்லா உதவி செய்வாங்க. இப்படியெல்லாம் ஜாதக அமைப்பில் இருந்தால் நண்பர்கள் நல்லா உதவி செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நண்பேண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். என் ஃப்ரெண்டு எல்லாம் பண்ணுவான் எனக்கு, அந்த மாதிரி நண்பர்கள்னால் எப்படி எப்படியெல்லாம் இருந்தால் ஆதாயம் இருக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 11 இட அதிபதி வந்து லக்னத்திலேயே போய் அமர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகர் வந்து நண்பர்கள் புடைசூழ இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 11 அதிபதி வந்து 2 இடமாகிய குடும்பஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த நண்பர்னால் அவங்க குடும்பத்துக்கு நல்ல பயன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 இடத்துல வந்து இந்த 11 அதிபதி இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகருடைய சகோதரருக்கு இவருடைய நண்பர்கள்னால நல்ல பயன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
நாலாம் இடத்துல வந்து அந்த பதினோராம் அதிபதி இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், இந்த நண்பர்களால் அவருக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நண்பர்களால் நல்ல ஆதாயம், ஒரு உறவினர்களுக்கு ஆதாயம், தொழில்னால ஆதாயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நாலாம் இடத்துல வந்து இருந்தால் ஐந்தாம் இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணிய பலனால் அவருக்கு நல்ல நண்பர்கள். ஆறாம் இடத்துல வந்து பதினோராம் அதிபதி இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க, நண்பர்களே வந்து எதிரி ஆவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏழாம் இடத்துல இருந்தாங்கன்னா கருத்தொருமித்த நண்பர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு நண்பர்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கும். ஏன்னா ஏழாம் இடம் எதிர்பாலினத்தையும் காட்டக்கூடிய இடம். எட்டாம் இடத்துல வந்து பதினோராம் அதிபதி இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க, நண்பர்களால் வந்து வம்பு வழக்கு அவமானம் அதெல்லாம் நண்பர்களால் வரும், கஷ்டம்தான் வரும். எட்டாம் இடம் அப்படிங்கிறது அசுபஸ்தானம். ஒன்பதில் இருந்தால் நண்பர்களால் நல்ல பாக்கிய பலன். பத்தில் இருந்தால் தொழிலில் கூட நண்பர்களால் நல்ல ஆதாயம். பதினொன்றில் இருந்தாலும் நண்பர்களால் நல்ல லாபம். இப்போ பதினோராம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் போயிருந்தால் நண்பர்களால் வீண் விரயமும் நஷ்டமும் தான் ஏற்படும். இப்படின்லாம் இந்த பதினோராம் இடத்து வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோ பதிவிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஜாதகர் செய்யக்கூடிய விவசாயம், அந்த விவசாய வருமானம், அதெல்லாம் கூட நம்ம இந்த பதினோராம் இடத்தின் வாயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த பதினோராம் இடம் வந்து பலம் பெற்றால் தான் ஒரு ஜாதகர் வந்து நல்லா இருக்க முடியும். பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய ஜாதகங்களையெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரெண்டாம் இடம், இந்த ஒன்பது பத்து பதினொன்று இதற்கெல்லாம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அப்படிங்கும்போது அவர்கள் பெரிய தொழிலதிபர்களாக நல்ல செல்வந்தர்களாக இருப்பாங்க. ஆக இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானம் வந்து ஜாதகத்தில் ரொம்பவே முக்கியம். இந்த இடம் பலப்பட்டு நல்லா வலுவாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இதுதான் இப்போ பதினோராம் இடத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த பதினோராம் அதிபதி வந்து மறைவு ஸ்தானங்களில் போய் இருந்தாலோ, அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வந்து இந்த பதினோராம் இடத்துல இருந்தாலோ, நீச்சம் முதலான ஒரு பலமிழந்த கிரகங்கள் வந்து இந்த பதினொன்றில் இருந்தாலோ ஆதாய பலனை நம்ம எதிர்பார்க்க முடியாது.